கோவில் நகரம் என்று பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில், ஏகம்பரநாதர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், கச்சபேஸ்வரர் கோவில், குமரக்கோட்டம், முருகன் கோவில், கைலாசநாதர் கோவில் என புகழ்பெற்ற பல கோவில்கள் உள்ளன. தற்போது கொரோனாவால் போடப்பட்டுள்ள ஊரடங்கால் வழிபாட்டு தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை தொடருவதால் கடந்த 100 நாட்களுக்கு மேலாக காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் மூடப்பட்டு கோவில்களில் நடைபெற இருந்த பல திருவிழாக்களும் நிறுத்தப்பட்டன. இதனால் கவலையடைந்த பக்தர்கள் தங்களது வீடுகளிலே வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் மற்றும் ஏகாம்பரநாதர் கோவில்களில் மிக சிறப்பாக நடைபெறும் பங்குனி திருவிழா மற்றும் சித்திரை திருவிழா முற்றிலும் தடை செய்யப்பட்டதால் திருவிழாக்களை நம்பியே வியாபாரம் நடத்தும் வியாபாரிகள் திக்குமுக்காடி போயினர். அனைத்து கடைகளை திறக்க அரசு அனுமதித்து இருந்தாலும் கோவில்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும் என கூறும் அவர்கள், அனைத்து கோவில்களும் பூட்டி இருந்தாலும் யாராவது ஒருவராது அந்த பக்கம் செல்லும்போது ஒரு பொருளை வாங்க மாட்டார்களா என்ற நம்பிக்கையில் சில கடைகள் திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் சிறு வியாபாரிகள். நாட்டில் மத்திய அரசு சொன்ன வழிகாட்டுதலின்படி மற்ற மாநிலங்களில் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்திலும் வழிபாட்டு தலங்களை விரைவில் திறக்க வேண்டுமென அரசுக்கு கண்ணீருடன் கோரிக்கை வைக்கும் வியாபாரிகள் குறைந்தபட்சம் உள்ளூர் பக்தர்களை மட்டுமாவது அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயன்.